ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஒரு விவசாய தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு எப்படி சாகுபடி பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான கட்டையெல்லாம் ஒரு ஜான் அளவுக்கு நறுக்கிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளைக்கட்டை. இது வந்து கிழங்கு வரத்துக்கு ஒரு வருஷம் ஆகும். இந்த கட்டை பார்த்திங்கன்னா ரோஸ் கட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிழங்கு 8 மாதத்துலேயே வரும். அந்த வெள்ளைக்கட்டையை விட இந்த கட்டை வந்து கிழங்கு கொஞ்சம் அதிகமாகவே உற்பத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வெள்ளை கலரும் ஒரு சைடு மண்ணாகவும் இருக்கும். அந்த மண் இருக்க சைடை வந்து நம்ம மண்ணுக்குள்ளே பதிச்சிடணும். இந்த மாதிரி நமக்கு தேவையான கட்டையெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு ஒவ்வொரு ஜான் விட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஊனிக்கணும். அப்போ தான் நமக்கு நேராக வரும் அது ஊனும்போது, இல்லைனா கலைஞ்சி கலைஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் அளவு வச்சு ஊன்றாங்க. இந்த மாதிரி ஒரு குச்சியை நம்ம அளவுக்கு வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஊனிக்கிட்டோம்னா நம்ம நேராக வச்சு குச்சியை ஊனும்போது நமக்கு அளவு தெரியும், ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி காமிச்ச மாதிரி மண் இருக்க சைடெல்லாம் ஒரு பக்கமும் வெள்ளையாக இருக்க சைடெலாம் ஒரு பக்கமும் கையில் அடுக்கி வச்சுக்கிறாங்க. அப்போ ஊனை கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறாங்க. இப்போ முன்னாடி அவங்க அளந்ததை வச்சு அவங்க நேர் நேராக குச்சியை ஊனிட்டு வருவாங்க. நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு குச்சியை ஊனுனா தான் கிழங்கு நல்லா வரும். கிட்டக்க கிட்டக்க ஊனுனா ஒன்றோட ஒன்று உரசி கிழங்கு அவ்வளோவா வராது. அதனால இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு ஊட்டுறாங்க. இப்போ அந்த அளவை வச்சு நேர் நேராக ஊனிட்டு வந்திருக்காங்க. இந்த கட்டையை ரொம்ப அழுத்திலாம் ஊன மாட்டாங்க. ரொம்ப அழுத்தி ஊன்னா அது வந்து முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தண்ணி ஊற்றுனா அது கீழே விழுணும், அந்த அளவுக்கு தான் வந்து அதை ஊனுவாங்க. இதுக்கு வந்து 3 தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ணம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் டைரெக்டாக மோட்ரு வச்சு பாய்ச்சிக்கலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மோட்ரு வச்சு பாய்ச்சினோம்னா அந்த கட்டையெல்லாம் கீழே விழுந்துடும். அதனால தான் கிண்ணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அதுக்கப்புறம் டைரெக்டாக மோட்டரை வச்சு பாய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வேர் விட்டுற பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக ஊனியாச்சு. அடுத்த சைடு அதே மாதிரி கயிறு அளவாக வச்சுக்கிட்டு ஊன்றாங்க. இந்த வெள்ளைக்கட்டையில் 3 கட்டையில் நம்ம எடுக்கிற கிழங்க, ரோஸ் கட்டையில் 1 கட்டையில் எடுத்துடலாமா, அந்தளவுக்கு விளைச்சல் இருக்கும். இந்த கட்டையில் கிழங்கு வரத்துக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கணும். இப்படி தாங்க மரவள்ளி கிழங்கு உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.